ஹலோ டியா ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இந்த வீடியோவில் காலேஜ் ரீ ஓபனிங் காலேஜ் அட்மிஷனை பற்றி உயர் கல்வித்துறை அமைச்சர் அளித்த பேட்டியை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோ முழுமைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுடைய சோசியல் மீடியாக்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்குறேன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க தமிழகத்தில் பாண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் இன்றைக்கு காலை பதினோரு மணிக்கு வெளியிடப்படுகிறது அந்த மாணவர்களுக்கான அஃபீஷியல் வெப்சைட் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த மாணவர்கள் ஏற்கனவே வந்து கொடுக்கப்பட்ட அந்த செல்ஃபோன் நம்பருக்கே ரிசல்ட்ஸ் வந்து வந்துடும் இல்லாட்டி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இன்க்ளூட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து பார்த்துக்கொள்ளலாம் நம்முடைய சேனல் சார்பாக அந்த மாணவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் இப்போ ரிசல்ட்ஸ் வந்து ப்ளஸ் டூ தமிழகத்திலேருந்து ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வந்துரும் சிபிஎஸ்சியுடைய ரிசல்ட்ஸ் என்றைக்கு வருதோ அதுக்கு பிறகே தமிழகத்தில் அட்மிஷன் உயர் உயர்கல்வித்துறை அமைச்சர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ஜூலை முப்பத்தொன்றுக்குள்ளே அனைத்து மாநிலங்களும் ப்ளஸ் டூ உடைய ரிசல்ட்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டோடைய உத்தரவு அதனால் வந்து ஆகஸ்ட் முதல் வாரத்திலேருந்து தமிழகத்தில் உங்களுக்கான அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஏற்கனவே இன்ஜினியரிங் காலேஜுடைய அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கான கைட்லைன்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ சிபிஎஸ்சியுடைய ரிசல்ட்ஸ் வந்து வரக்கூடிய வாரங்களில் இருக்கலாம் ஓகேங்களா மேக்ஸிமம் அட்மிஷன் அப்படின்றாவே அனைத்து தரப்பு மாணவர்களும் அதில் பங்கேற்கணும் ஏன்னா ஒரு செட் ஆஃப் மாணவருடைய ரிசல்ட்ஸ் வந்து நிப்பாட்டி வச்சுக்கும் போது அட்மிஷன் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க அதனால் வந்து ஐசிஎஸ்சி சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டு எல்லா ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ண தான் வந்து அட்மிஷன் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க நமக்கு ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வந்து அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க எல்லா மாணவர்களும் இப்போ உங்களுக்கான அந்த கோர்ஸை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க நல்லபடியாக ரீச் செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய டீச்சர்ஸ் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் ஒரு கல்வியாளர்கள் இருந்து அவங்கள்ட்ட வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க எந்த டவுட்டும் இல்லாமல் எந்த குழப்பமும் இல்லாமல் உங்களுடைய அந்த உயர்களுடைய தேர்தல் தேர்ந்தெடுக்க வாழ்த்துக்கள் இப்போ காலேஜ் ரியோ பண்ண பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பல்கலைக்கழக மானியக்குழு அறிக்கையே சொல்லியிருக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து காலேஜ் ஃபஸ்ட் இயரை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அது ஆன்லைன்லேயும் ஸ்டார்ட் பண்ணலாம் அல்லது ஆஃப்லைன்லையும் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கு கோவிட் உடைய பேண்டமிக் சுச்சுவேஷனை பொறுத்து தமிழகத்தில் வந்து காலேஜை ப ஸ்கூல் காலேஜஸ் ரியோ பண்ணி வந்து ஆகஸ்ட் மாதங்களில் இருக்கலாமாடா நம்ம தமிழக சிஎம் இந்த ஜூலை லாஸ்ட் வீக் நமக்கு ஒரு அஃபீஷியல் அப்டேட் கொடுப்பாங்க அப்போ தான் தெரியும் அதர்வைஸ் அது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் இஸ் கோயிங் ஆன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ சிபிஎஸ்இ பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியான பிறகே தமிழ்நாட்டில் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார் சிபிஎஸ்இ படிக்கிற மாணவர்களும் சேரணும் அதே மாதிரி நம்முடைய பள்ளியில் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களும் செல்லணும் ஆக இந்த இரண்டு ரிசல்ட்டும் வந்த பிறகு பொதுவாக கல்லூரிகள் அட்மிஷன் ஆகியிருந்தால் வழக்கமாக இருக்கிற முறை அந்த தான் இப்பொழுதும் பின்பற்றி